தமிழ் நூல்களுக்கு திராவிட களஞ்சியம் என பெயர் சூட்ட தமிழ்நாடு அரசு முயற்சிக்கிறது என்ற கூற்று அடிப்படை ஆதாரமற்றது என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் நமக்கும் உள்ள வரலாற்று இணைப்புகளை விளக்கும் வகையில் வெளிவந்துள்ள நூல்களை தொகுத்து திராவிட களஞ்சியம் என்ற பெயரில் வெளியிட உள்ளதாக விளக்கமளித்தார். சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய மொழி தொடர்புகள், நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று இணைப்புகளெல்லாம் விளக்கக்கூடிய அளவில் எழுதியிருப்பதையெல்லாம் தொகுத்து இது ஒரு தனியாக திராவிட களஞ்சியம் என்கின்ற பெயரில் இது ஒரு தொகுப்பாக வருகிறது. எனவே சங்கத்தமிழ் நூல்களுக்கு திராவிட களஞ்சியம் என்கின்ற பெயரை சூட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சிக்கிறது என்கின்ற கூற்றில் அடிப்படையற்றது, உண்மையற்றது. இது அறிவிப்பினை சரியாக படித்து புரிந்து கொள்ளாமல் அவசரகதியில் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பதில் மட்டும் நான் என்னுடைய விளக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக இவரை ஒன்றொன்றுக்கும் தொடர்பு இல்லாதவை, ஒன்றொன்றும் தனித்துவமானவை, தனியானவை. எனவே இவற்றையெல்லாம் ஒன்றாக போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம், குழப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், அப்படி குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயலவும் வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். லதா ரஜினிகாந்த் நடத்தும் பள்ளியில் கடந்த 1.5 ஆண்டுகளாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி பள்ளி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா சென்னை வேளச்சேரியில் ஆசிரம் என்ற பள்ளியை நடத்தி வருகிறார். இதில் 150 மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு கடந்த 1.5 ஆண்டு காலமாக ஊதியம் வழங்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. பள்ளி நிர்வாகத்தின் செயல்பாட்டை கண்டித்து ஊழியர்கள் இன்று பள்ளி வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதியம் கேட்டால் இழுத்தடிப்பதாகவும் PF பங்களிப்பு தொகையை கூட செலுத்தவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சி தொலைபேசி மூலம் முயற்சி செய்தபோது ரஜினிகாந்த் தரப்பினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. கொரோனா வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தீபாவளிக்கு முன்னாடி ஒரு சேலரி, பொங்கலுக்கு முன்னாடி ஒரு சேலரி, அவ்வளவுதான். ஜூன் ஜூலைக்கு போட்டிருக்காங்க, ஆகஸ்டுக்கு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் சேலரியே தரல. பேசவே முடியாது சார், மேனேஜ்மெண்ட் நடுவில் இருக்காங்க, எல்லாமே வாட்ஸ்அப் மெசேஜஸ் தான். பிரின்சிபலை கேட்டால் காட் ஒன்லி நோஸ் அப்படின்பாங்க. வந்தனா மேடம் கிட்ட கேட்டால் நான் ஐ ஆம் ஃபார்வர்டிங் யுவர் மெசேஜஸ் டு மேம் பாங்க. இப்போ 1.5 வருஷமாக எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, கூப்பிடவும் இல்லை, சம்பளமும் தரல. எங்கள் நாங்கள் எப்படி இருக்கிறோம், ஏதா இருக்கிறோம் இன்னும் கூட எங்களை பற்றி ஒன்றுமே அவங்க பேசவே இல்லை சார். அதுதான் சார் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வீடு வாடகை கட்ட முடியல, வீடு கடை வர பசங்க படிக்கிறதுக்கு லோன் வர வாங்கிட்டு அது கட்ட முடியல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எங்களுக்கு சம்பளம் கிடச்சா ஃப்ரீயாக போகிறேன், 3 வருஷம் போடவே இல்லையா, அது அங்கே ஆஃபீஸுக்கு போனால் ஃப்ரீயாக போட்டதை அவங்க கிளியர் பண்ணுவேன்றாங்க. அதுதான் சார் கஷ்டமாக இருக்குது. லதா மேடம் ஒரு வீடியோ காலில் வந்து உங்களுக்கு அடுத்த வாரம் சம்பளம் தரணுங்க, அப்புறம் மேனேஜர் வந்து சந்தோஷ் சார்னு ஒருத்தட்ட சொல்லி உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்றேன், இந்த வாரம் தரேன், அடுத்த வாரம் தரேன்னு சொல்லி 1.5 வருஷம் போட்டாங்க சார். நாங்களாம் வேலையில் இருக்கோமோ வேலையில் இல்லையா முதல் பட்சம், ரெண்டாவது எங்களுக்கு சம்பளம் எங்கள் குடும்பம்லாம் என்ன சார் ஆகிறது, இது வரைக்கும் யாரை பார்த்தாலும் சாரையும் பார்க்க முடியல மேடத்தையும் பார்க்க முடியல, அவங்களாம் கண்ணு கெட்டாவது தூரத்தில் இருக்காங்க சார் எங்களுக்கு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களிடம் கட்டணம் வசூலித்த நடத்துனர் மீது நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 9 முதல் 12 வகுப்பு வரையான மாணவர்களுக்கு நேற்று வகுப்புகள் தொடங்கின. சீருடை அல்லது அடையாள அட்டையை காண்பித்து அரசு பேருந்துகளில் மாணவர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு பேருந்தில் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களிடம் டிக்கெட்டுக்கு பணம் வசூல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக நியூஸ் 18 செய்தி வெளியான நிலையில் நடத்துனர் துரைராஜ் மீது நடவடிக்கை எடுக்க தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். துரைராஜ் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சாத்தூர் அரசு போக்குவரத்துக் கழக மேலாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.